அனைவருக்கும் வணக்கம் ஐயாவுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இப்ப நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம் சுவாமி அச்சலேஸ்வரர் அவர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து அன்மியூட் பண்றோம் அவங்க ஐயாட்ட பேசுறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா கேக்குதுயா சவுண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுன்னா என்ன இது வந்து ஆப்ஜெக்ட் ஆர் மைண்ட் எது வேணா வச்சுக்கலாங்க ஐயா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேலையும் வச்சுக்கலாம் மைண்ட் மேலையும் வச்சுக்கலாங்க அதாவது அட்டென்ஷன்னா நம்ம கவனம் கவனம் இல்லாம நாம எதையுமே செய்யறது இல்லை எல்லாத்துலயுமே கவனம் கலந்துருக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிறோம் நீங்க கேக்குறீங்க நானும் லிசன் பண்றேன் நான் பேசுறேன் நீங்க லிசன் பண்றீங்க இதுல எல்லாமே நம்முடைய கவனம் அங்க கலந்துருக்கு அது இல்லாம ஒண்ணுமே இல்லை அது போகவும் கூட நாமளா வந்து சில பயிற்சிகள் மூலமா நம்ம கவனத்தை எங்கேயாவது குவிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பிரத்யேகமான பயிற்சி மூலமா அதை நம்ம பண்றோம் மற்றபடி கவனத்தை நாம ஆப்ரேட் பண்றதும் பண்றோம் கவனத்துல எல்லாமே நடக்கிறதும் செய்யுது ஆனா எல்லாமே கவனத்தால தான் நடக்கு கவனமே இல்லைன்னு சொல்லி சொன்னா நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் ஆனா அன்கான்சியஸா நடந்தா மட்டும்தான் கவனத்தோட சம்மந்தம் இல்லாமட்டு சொல்லலாம் அங்கேயும் கூட கவனம் இருக்கு அன்கான்சியஸ்ல கூட கவனம் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம கவனத்துக்கு வராத மாதிரி இருக்கு மற்றபடி நம்ம நமக்கு தெரிஞ்சு பண்றது அத்தனையுமே கவனத்தோட தான் பண்றோம் ஆனா அந்த கவனத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது மூலமா அதை நம்ம ஒரு செயல்படுத்தி பாக்குறோம் அது நாமளா செயல்படுத்துறது நம்ம செயல்படுத்தாமலும் கூட கவனம் இருந்துகிட்டு தான் இருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலையுமே கவனம் இருக்கு கவனம் இல்லாம எந்த இதுவுமே இல்லை மற்றபடி அத வந்து கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது கிடையாது பல இதுக்கும் பிரிச்சு கொடுக்காம அந்த பிரிச்சு கொடுக்கறத நிப்பாட்டிடுறீங்க பிரிச்சு கொடுக்காதனால ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது மற்றபடி அதை அதை கவனத்தை கூட்டுறதுங்கிறது இல்ல டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சுக்கிறது அவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறது இந்த கவனத்தை கூட்டுறது அப்படின்னு அந்த இடம் கொஞ்சம் புரியலீங்க எனக்கு அதாவது இப்போ டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கிறது கவனத்தை கூட்ட முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா அந்த இடம் கொஞ்சம் எனக்கு புரியல அதாவது கவனத்தை கூட்டுறதுன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு இதை மட்டும் கூட்டிக்கிறதுன்னு சொன்னா அப்படி அந்த மாதிரி கூட்ட முடியாது ஒரு இதுலயே கூட்டிக்கிடுறோம் இப்ப நம்ம வால்யூம கூட்டுற மாதிரி அதை கூட்ட முடியாது அப்படி முடியாது ஆனா அதே நேரத்துல இப்போ நிறைய இப்போ உதாரணமா ஒருத்தர் இப்ப நான் தான் பேசுறேன் நிறைய சப்தங்கள் கேட்டுட்டு இருக்குன்னு வச்சுடுங்க அத்தனை சப்தத்துக்கு மத்தியில என்னுடைய சப்தம் வந்து கொஞ்சம் இருக்கிறது தெரியாம இருக்கும் இப்ப அதே நேரத்துல மற்ற சப்தத்திலையும் குறைச்சிட்டீங்க வச்சுடுங்க நான் என் சப்தத்தை கூட்ட வேண்டியது இல்லை இருக்கிற சத்தம் தான் பட் இருந்தாலும் அது ப்ராமினா தெரியற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மற்ற நமக்கு இதெல்லாம் இது பண்ணும் பொழுது நம்ம கவனம் வந்து கொஞ்சம் பிரதானமா இருக்கு இப்ப இது எல்லாமே கூட இந்த கேள்விகள் எல்லாமே யோகம் சார்ந்தது யோகத்துலதான் இந்த கவனம்ங்கிற அம்சமே வருது மூணாவது கேள்வி வந்து நம்ம கேள்வி தாங்க மூணாவது கேள்வி வந்து டிராப்பிங் ஆமா மூணாவது இது வந்து டிராப்பிங் மொத்தத்துல வந்து நம்ம எந்த கவனத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கவனத்துல அதிகமான கவனம் வச்சுக்கிடணும்ங்கிற மாதிரி எல்லாம் வேணும்னு சொல்லி சொன்னா அது யோகத்துல வந்து அதனால சில லாபங்கள் கிடைக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு 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 சப்தத்தையே கேட்டுட்டு இருக்கீங்க அல்லது ஒரு காட்சியே நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா
உங்க டோட்டல் மைண்டோட நீங்க அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில உங்களுக்கும் அந்த செயலுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும் பொழுது ஒரு எனர்ஜி பேட்டர்ன் வந்து உங்களுக்குள்ள டைனமிக் ஆகும். அப்போ அந்த டைனமிக்கல் ஒரு எனர்ஜியை நீங்க டைனமிக்கா ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஒரு ஆக்டிவேட் பண்றதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணும். இப்போ நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இதையுமே எனர்ஜியெல்லாம் நம்ம டைமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து சொல்லப்போனான்னு சொன்னா தேக்கத்தை நிப்பாட்டினா போதும். நம்ம ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எந்த அனுபவத்திலையுமே நம்ம லாக் ஆகாதபடி உண்மையிலே இந்த லாக் ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சி போயிட்டு இருக்கு. நாம என்ன பண்ணிடுறோம்னா சிலது நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, நல்ல அனுபவமா இருக்கு இது நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லாக் பண்றதுக்குள்ள முயற்சி பண்ணிடுறோம். அந்த லாக் பண்ற முயற்சி எல்லாம் விட்டுட்டு நீங்க எப்பவுமே புத்தம் புதுசாவே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கிளீன் ஸ்லேட்டுங்கிற மாதிரி ஆயிடுது அது. அப்போ எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் போகலாங்கிற மாதிரி ஒரு திறந்த கதை, எல்லா கதவையும் திறந்து வச்சு நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான். ஒரு இந்த ஒரு குழந்தையினுடைய கண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும், அதில் எதுவுமே அங்கே இருக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய மனசுமே வந்து ஒரு குழந்தையினுடைய கண்களாக மாறிடணும். ஐயா இதுல வந்துட்டு இப்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லைங்களா, இப்போ ஒரு எண்ணங்களோ அல்லது டிசைரோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் லைஃப்ல, அது நிறைய விஷயங்கள் வந்து தற்செயலா நடக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கான்சியஸா பண்றோம், கவனமா இது வேணும்னு சொல்லி எடுத்து பண்றோம். சரி, இப்ப நம்ம ஹோட்டலுக்கே போய் சாப்பிடணும்னு என்ன வந்தா, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தற்செயலா தான் சூஸ் பண்ண மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாரும் லைஃப்ல நடக்குது, என் லைஃப்ல நடக்குது. சரி, இதை எப்படி நம்ம பாக்குறது? இது தற்செயலாவே லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குதா, இல்ல எதை சூஸ் பண்றது எதை விடுறது, அது எப்படி நம்ம சூஸ் பண்றோங்கிறது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுங்களா? இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு வாக் போறீங்க, நீங்களா தான் வாக் போறீங்க, நீங்க தான் டிசைட் பண்றீங்க. பட் இருந்தாலும் அந்த வாக்கிங் நடக்கிறத பாருங்க, உங்க கான்சியஸ் இம்ப்ளிமெண்டேஷனோட நடக்கிறது இல்ல, அன்கான்சியஸாவே நடக்குது. ஆனா இருந்தாலும் கூட ஸ்டார்டிங் பாயிண்டையும் எண்டிங் பாயிண்ட் எல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிடுறீங்க. எங்க வரைக்கும் போகலாம், எங்க என்ன பண்ணலாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிடுறீங்க. பட் இருந்தாலும் செயல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகமான பரிச்சயமான ஒரு செயலா இருக்கிறதுனால அது உங்களுடைய கமாண்ட் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காவே அது செயல்பட ஆரம்பிச்சிருது. அது இப்போ இது வந்து நம்மளை மட்டும் பொறுத்தது. சில இதுகள் இப்போ நீங்கள் ஒரு 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 ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறீங்கன்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு பார்த்து அந்த ஹோட்டல் மூடி இருக்கலாம். பட் இருந்தால் அப்படி இருந்தனா நீங்கள் வேற ஏதாவது நீங்களாக செலக்ட் பண்ணணும். வேற அதுக்கப்புறம் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் வழக்கமான பொருளை தான் ஆர்டர் பண்ணுறீங்க, வழக்கமான மாதிரி தான் சாப்பிட்றீங்க. அதில் நிறைய இது வந்து ஆட்டோமேட்டிக் பார்ட்டிசிபேஷன் வந்துடுது. நடந்தாலும்ைக்கலாஜிக்கலா நம்மள வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுக்கிட்டு நாம இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி நமக்குன்னு சொல்லி ஒரு ரோலை நம்ம கிரியேட் பண்றோம். நமக்குங்கிற ரோலை வந்து நீங்க கீழே போட்டுருங்க. நமக்குங்கிற ரோல்னு சொல்லி சொன்னா முடிஞ்சது எல்லாத்தையும் சேரிக்கிறது மட்டும் விட்டுருங்க. எது இதெல்லாம் முடியுதோ முடிஞ்சிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க. புது நபராகவே ஒவ்வொரு கணத்துலையும் புது நபராகவே இருங்க, பழைய நபரை விட்டுருங்க. அதுதான் மெயின் ரோல். அதுதான் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு உள்ள சம்மந்தப்பட்டது. அதனால எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை போட்டு ரொம்ப போட்டு குழம்பிட வேண்டாம். ஏன்னா அது நிறைய ஃபிலாசபி என்னென்னலாமோ இருக்குது. இப்போ அந்த அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃபிலாசபி எல்லாம் பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அது நம்மளை சுத்த சுத்த வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம இன்னர் ஆஸ்பெக்ட்ல என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டது ஒன்று தான், ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்ல உங்களை வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஸ்டாண்டுமே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கிறது தான் உங்களுடைய இது. உங்கள் மனசு வந்து தானாக தான் செயல்படணும். நீங்களாக செயல்படுற பகுதியை ரொம்ப குறைவாக வச்சுக்கிடுங்க. நீங்களாக செயல்படுற பகுதி வெளியே உள்ள செயல்களுக்கு ரொம்ப எவ்வளவு தூரம் குறைச்சி நீங்களாக செயல்படுறத ரொம்ப எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிடுங்க. எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இது உங்களுக்குள்ள மட்டும்தான். வெளியே உள்ளதெல்லாம் நீங்களாக செய்கிறது தான் நல்லது. தானாக நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் விடுறது சரியில்லை. அதனால் அகம்புறம்னுட்டு புரிச்சுக்கிட்டு பிரித்து பார்த்துக்கிட்டு அகத்துல கம்ப்ளீட்டா நீங்க உங்களை கீழே இறக்கி வச்சிருங்க. எல்லாமே தானா நடக்கிறதுக்கு 99% தானா நடக்கிற மாதிரி பாத்துக்கிறேன்.
ஃபைனல் க்வெஸ்சன் யா ரிலேட்டட் அதுதான். வெளி வேலை சூழலில் நம்ம பண்றப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம தற்செயலாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம், நான் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வருது. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இல்ல, அது வந்து நீங்க செயலை திருத்திடுறதுக்காக அதே தப்ப திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அதெல்லாம் செயல் ஓரியன்டா உள்ளது. உங்களுக்கு எதுவுமே உங்களை நீங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படி நல்லா நடந்துக்கிடணும் மோசமா நடந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு எந்த புத்திமதியுமே சொல்லக்கூடாது. நீங்க செஞ்சது எல்லாமே கரெக்டு தான்ட்டு முடிச்சுக்கிடுங்க. நீங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணது கூட கரெக்டு தான்ட்டு முடிச்சுக்கிடுங்க. அங்க உங்களை குற்றம் சாட்டவே சாட்டாதுங்க. செயல் வந்து நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா திருப்பி அதே செயல் அதே தப்ப திருப்பி பண்ணக்கூடாது. அதனால செயலை எப்பவுமே நம்ம நல்ல முறையில வெற்றிகரமா செய்யறது தான் இரு. அதான் புறத்தை பொறுத்தல வெற்றி தான் இலக்கு, அகத்தை பொறுத்தல தோல்வி தான் இலக்கு. அங்க நீங்க உங்களை கீழே போட்டுறணும். நான் வெற்றி வீரன்னு சொல்லி நீங்க வெற்றி கொடியை நாட்டிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களை கீழே போட்டுருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு கீழே போட்டுருங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, வந்துட்டாங்க, நம்ம அவங்கள வந்து போஸ்டா மாத்திடுவோம். சரி ஐயா, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அது லிங்க் எஸ்டாப்லிஷ் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே. நம்ம சேலத்துல இருந்து கொஞ்சம் பெங்களூர் கொஞ்சம் தூரம் தான். எனக்கு வந்து அந்த ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? இலக்கியம் பேச விரும்புறீங்களா? டாக்டர் இலக்கியம் ஐயா. ஐயா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. இலக்கியம் வந்து என்னோட வைஃப். சரி, வைஃப் நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ராசிகன் என்னோட பேருங்க ஐயா. சரி, இது அவங்களோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்ததுனால அது இலக்கியம்னே வருது. டாக்டர் இலக்கியம், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க கொடைக்கானல். சரி சரி சரி. நான் இங்க எனக்கு பிசினஸ் தாங்க ஐயா. நான் மதுரை தான் எனக்கு. சரி, கேபிள் டிவி வச்சிருக்கேன். சரி சரி. கடந்த ஒரு ஒரு வாரமாங்க ஏன் எனக்கு சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா, அதாவது ஒரு விதமான ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு ஏனைய ஆட்கொண்ட மாதிரி. நான் இப்போ இந்த கொரோனா வந்ததுல, கொரோனாவுக்கு அப்புறம் நான் எப்பயும் போல வெளியில போய் வந்துட்டு தான் இருந்தேன். அந்த இதுல அந்த பொருள்களை வாங்கிட்டு வர்றது, இதுல இருக்குமோ அதுல இருக்குமோன்ற ஒரு ஃபீலிங்கோட செயல்பட்டதோட விளைவா என்னன்னு தெரியல. ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால படுத்திருக்கும் போது ஃபுல் டே தூக்கமே இல்லாம இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு மாதிரி ஷேரிங் மாதிரி வந்து ஃபீலிங்கே அப்படியே தூக்க உணர்வும் கொஞ்சம் நல்லாவே கம்மியாவே இருந்ததுனால அதோட வெளிப்பாடா அது ஒரு மாதிரி இந்ததா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கேங்கய்யா. அவங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் முதல்ல அட்டன் பண்ணிருக்கேன் நானு. இங்க மதுரையிலே தெப்பக்குளத்துல நடந்தது ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் முன்னாலே. சரி, நானும் இந்த திங்கிங் அந்த தாட்ஸ் திங்கிங் இதை இது பண்ணி வெளியில வரணும்னு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போய் சிக்கி போற மாதிரி போகுதுங்க. போகும்போது நமக்கு நம்மள அறியாமலே ஒரு வித
ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருக்கு. அதான் உங்களை நேர சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் அந்த நம்ம நம்மளோட ரிலேட்டிவ் கூட உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே அட்டன் பண்ணுவாப்ல, அப்பதான் உங்களோட இது இதுல ஜூம் மீட்டிங்ல வருது மாமா, நீங்க வேணா அதோட போலீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கொடுத்தாரு இந்த ஐடியன்ஸ் எல்லாம். அப்படிதாங்க நான் பேசுறேங்க. இது எனக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கீங்க, ஆனா முழுமையா இன்னும் வெளியே வரல. ஒரு மாதிரி இப்ப அந்த அதுக்காக ஹோமியோ மெடிசின்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறேன். எனக்கு இந்த மன விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும், அதனால அதுல ஏதாவது எனக்கு கொஞ்சம் நான் இருக்கிறது வச்சு எனக்கு எது பண்ண செஞ்சா சரியா வரும்ன்றது கொஞ்சம் ஒரு விளக்கம். நீங்க அவள் ஜீவமணி ஆப்புக்கு போன் பண்ணி நீங்க என் நம்பரை வாங்கிடுங்க, என் நம்பரை வாங்கி எனக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. பர்சனலா எதுவும் பேசணும்னா கூட பேசலாம். பொதுவா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க உடலை பொறுத்த அளவுலயோ மனசை பொறுத்த அளவுலயோ சரிங்க, நீங்க உங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. உங்க மனதினுடைய இயக்கம் பயம் இருந்ததுன்னா பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. தூக்கம் வரலன்னா தூக்கத்தை அது தூக்கம் வராத நிலையை கூட மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. வரக்கூடாத ஒண்ணும் வந்துருக்குன்னு எடுக்காதுங்க. இது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. சொல்ல போனோம்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அது மனசையும் உடலையும் பாதிக்கத்தான் செய்யும். அதுவும் இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தை நீங்க கீழே போட்டீங்கன்னு சொன்னா கீழே விழுந்த உடனே ஒரு சத்தத்தை சத்தம் வரும் பாத்தீங்களா? பாத்திரம் சத்தமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது எப்படி சரியா வரும்? அதனால எந்த பாத்திரத்தை கீழே போட்டாலும் சத்தம் வரத்தான் செய்யும். சத்தம் வந்தாதான் கரெக்ட்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து பாடியிலயும் மனசுலயும் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துறதுதான் இயற்கை. அப்ப உங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அதனால அதுல எதுவுமே தப்பு கிடையாது. அதனால உங்களுடைய இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுல நீங்க அடுத்தாப்புல என்ன புரிஞ்சுக்கிடுதுன்னு சொன்னா அது தானவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுங்க. மனசும் சரி பண்ணிக்கிடும், பாடியும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க. அது காலப்போக்குல உங்களுக்கு எல்லாமே சரியா வந்துடும். ரொம்ப சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வரும்போது டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஆகும்போது அப்படியே அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஆமா, அதாவது மொத்தத்துல நீங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாதபடி, ஏன்னா அந்த கொரோனாவை பத்தியோ மற்றதை பத்தியோ நாம எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம எக்ஸ்பர்ட் இல்லாத நிலையில நாம அதை பத்தி எப்படி நம்ம திங்க் பண்ணி ஒரு முடிவு தர முடியும்? நாம ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நம்மளுடைய திங்கிங்ல பயம் தான் அதிகமா இருக்கும். அதுவும் இயற்கை தான். அதனால முடிஞ்ச அளவுல அதை பத்தி நம்ம தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம டெவலப் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. வந்து நம்ம அதை அப்படி வச்சுக்கிடுவோம். அதுக்காக நான் மேக்சிமம் தவிர்த்துட்டு இருந்தேன் இடையில. இப்ப கொஞ்சம் இது சம்பந்தப்பட்ட நேமேனா ஒரு ரெண்டு மூணு மாசமா இது சம்பந்தமா நிறைய தகவல்களை சேகரிக்கிறது வைக்கிறது அப்படிலாம் இருந்ததுதான், அதோட விளைவு தான் அப்படி இருந்துச்சோ அப்படின்றதுலாம் உள்ள போச்சு. ஆமா, நீங்க அதை பத்தி சிந்திச்சீங்கன்னு சொன்னா, ஏன்னா அதுல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷனே கிடையாது. இப்ப நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு தான் அவங்க தகவல் கிடைக்குமே வழியே அந்த என்ன மருந்து சாப்பிட்டு அது வராம பாத்துக்கிறதுங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு நல்லாம நிறைய மருந்துகள் சொல்றாங்க சொன்னாலும் கூட அது ஒரு சரியான ரெமடி கிடையாது. ஒரு இதா சொல்றாங்க, அதனால அது ரொம்ப சரியான ரெமடி இல்லங்கிறதுனால நமக்கு அது மேல நம்பிக்கையும் வராது. சரியான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லாது. இப்போதைக்கு நம்மள முடிஞ்ச அளவுல நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்மள காப்பாத்திக்க வேண்டியதுதான். அந்த பயம், அந்த பய உணர்வு, அதாவது நான் வெளிக்காட்டிக்கிறாம தான் நான் தைரியத்தோட தான் செயல்படுறேன். ஆனா அது இந்த தூக்க உணர்வும் டிஸ்டர்ப் ஆகும்போது அப்படியே அது ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு மாற்றம். தூக்கம் இல்லாத தன்மை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. தூக்கம் வரணும்னு நினைக்க கூடாது. வரணும்னு நினைக்கிறதே தூக்கத்துக்கு எதிரி. அதனால தூக்கம் வந்தாலும் ஓகே, வரணாலும் ஓகேன்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்கன்னா தூக்கம் தானாவே வந்துடும். நன்னாலே வந்து சரிங்க சார், ரொம்ப 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 நன்றிங்க. சரி, கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குதுங்க. சரி சரி, நன்றி. இலக்கியம் திருப்பதி ஆர் அவங்க பேச விரும்புறாங்க. திருப்பதி ஆர் அன்மீட் பண்றாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி பேசுறேங்க ஐயா. சரியா ஐயா, இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னாங்க, இப்போ நம்ம புத்தகத்துல படிச்ச ஒரு இடத்துல வந்து மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து வைராகியம் தான் 1000 மடங்கு நல்லது அப்படின்ற ஒரு இது பார்த்தோம். வைராகியம் அப்படிங்கிறதுக்கும் மனதில் உறுதி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சோ அந்த முரண்பாட்டை பத்தி
அதாவது வைராக்கியங்கிறதுனா என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம அதை அப்படி விடுறதுக்கு பேர் தான் வைராக்கியமா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு போறது பேர் தான் வைராக்கியம்னே சொல்றது. உறுதி மனசுங்கிறதே வந்து, மனதுங்கிறதே அலைபாயிர தன்மை தான். அலைபாயிர தன்மை மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி மனசே பிரிக்கிறாங்க. மனதின் மனதே வந்து எல்லாத்தையும் சேர்த்து மனசுன்னு சொல்றாங்க. அப்புறம் அதனுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மனசை நாளா பிரிக்கிறாங்க. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிக்கிறாங்க. அந்த இதுல வந்து மனசு வந்து அலைபாயிறதுக்கு பேர் தான் மனசு. அப்ப அது அது எப்பவுமே அது சலனத்தோட தான் இருக்கும். அதுல வந்து உறுதியா இருந்ததுன்னா அது மனசே கிடையாது. உறுதியா இருந்ததுன்னா அது புத்திங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதனால புத்தி அம்சம் வேற, மன அம்சம் வேற. நீங்க எடுக்கிற முடிவுல உறுதியா இருக்கணும். அதுக்காக வந்து புதுசு புதுசா சிந்திக்கிறதுல வந்து உறுதியா இருந்துட்டீங்கன்னா புதுசு புதுசா சிந்திக்க முடியாது. ஒரு இடத்துல உறைஞ்சி போக வேண்டியது வந்துடும். அதனால அது இது வந்து டெக்னிக்கலானோட விளக்கம் அது. அதனால இந்த டெக்னிக்கில் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஆக வேண்டாம். மொத்தத்துல வந்து நீங்க மனசை ஃப்ரீயா விடணுங்கிறத கற்றுக்கிடுங்க. எங்கேயுமே லாக் ஆகாம ஃப்ரீயா இருக்கணும்னு கற்றுக்கிடுங்க. இப்போ இந்த வைராக்கியம்ங்கிறது கூட செயல் சம்பந்தப்பட்டது தான். எதுலையாவது ஒரு இதுல நீங்க செயல்ல நினைச்சோம்னா ஒரு முடிவோட இருந்தா தான் நீங்க அந்த செயலை செய்ய முடியும். அப்ப இதெல்லாம் செயலுக்காக உள்ளதுதான். அதனால இப்ப நம்ம மனசை பொறுத்த அளவுலயுமே ஒரு முடிவுக்கு வரதையுமே கூட வைராக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்த முடிவுக்கு வரதையும் வைராக்கியம்னு சொல்லலாம். அது புத்தியினுடைய அம்சம். புத்தியினுடைய அம்சம் வந்து திடமா தான் இருக்கணும், சரியா தான் இருக்கணும். அங்க அலைபாஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. மனசு வந்து பலதையும் காட்டுறதுனால அது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது. அது ஃப்ரீ ஃப்ளோல தான் இருக்கணும். அது அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா எடுத்துக்கிடுங்க. சரிங்க, நன்றிங்க. ஓகே, ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறாங்க, ஹேண்ட் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. கம்பராஜன் எஸ் எம் அவங்க ஐயாட்ட பேச போறாங்க, அன்மியூட் பண்ணுங்க. கம்பராஜன் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, காம், பீஸ், சைலன்ஸ், அதே மாதிரி ரீடிங், ஸ்டடியிங், லேர்னிங், இது நம்ம ஞானத்துல எப்படியா பார்க்கறது? மூணு வித்தியாசமா உள்ளதா இல்ல அது எப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ல இந்த டெர்மினாலஜி எல்லாம் நான் இன்னும் நான் எனக்குள்ளே போட்டு பிளே பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அது என்ன ஒவ்வொன்றும் என்னென்ன மீனிங்னு சொல்லி நானா கண்டுபிடிச்சா தான் விளக்கம் சொல்ல முடியும். நீங்க திடீர்னு போடுற மாதிரி போடுறீங்க. இல்லையா? இல்ல அப்படி இல்லையா. மௌனம் அமைதிக்கு என்ன, அதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதாவது ரொம்ப போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான். இப்ப மொத்தத்துல மௌனமும் அமைதியும் எல்லாமே ஒண்ணுன்னுட்டே வச்சுக்கிட்டோம்னா இப்ப நமக்கு என்ன கெட்டு போச்சுது? நம்ம பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல அது எப்படி வருதோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். மௌனமா இருந்தாலும் சரி, அமைதியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுன்னுட்டே போயிருங்களேன். செயல்படுத்துறதுல உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்ங்கிறத பாத்துக்கிடுங்க. இப்ப நம்ம வந்து நம்ம எதுல நம்ம அமைதியா இருக்கணும்னு சொன்னா, மனசு வந்து கொந்தளிக்குது, சில நேரங்களில் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நான் மகிழ்ச்சியா இருந்தா நான் நல்லா இருப்பேன், மனசு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தா நான் அமைதி இல்லாம இருப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு கூட வச்சுட்டு இருக்கக்கூடாது. மனது எப்படி வேணாலும் அதனுடைய இயல்புபடி என்ன வேணாலும் இருக்கத்தான் செய்யும். மகிழ்ச்சியான சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில மனசு கொந்தளிக்க தான் செய்யும். அது அதனுடைய இயல்புன்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறதுனால அது அது எல்லாமே சமன் பற்றும். அது அந்த இதுக்காக நம்ம மனதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணுங்கிறதுக்கு நீங்க அதை பயன்படுத்திடுங்க. சரி சரிங்க சரிங்க. மௌனம் அமைதிக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கான்னு தெரிஞ்சு சரிங்க. நன்றி கம்பராஜன். ஐயா கம்பராஜன் பேச விரும்புறீங்களா? நான் இல்லங்க ஐயா, கிளியர் பண்ணாங்க. சரி ஓகே. ஐயா கிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க, பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ராஜேஷ் மனசரவாக்கம் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன்.
ராஜேஷ் நீங்க பேசலாம். தேங்க் யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நேத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களே ஐயா வாசுகி மேடம் இலங்கையில இருந்து, அவங்க அவங்களோட அவங்க பேசும்போது நான் அங்க இல்ல இந்த தியேட்டர்ல. ரெண்டாவது பேசும்போது முதல்ல பேசும்போது இருந்தான், ரெண்டாவது பேசும்போது நான் இல்ல. ஆமா ஐயா, ரெண்டாவது நீங்க பேசும்போது இல்ல, ஜீவமணி ஐயாவும் சரவணன் ஐயாவும் இருந்தாங்க. அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருந்தது. அவங்க எல்லாருமே நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஞானியை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயும் ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் நமக்கு அப்படின்ற ஒரு பிம்பம்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லைங்க. நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, ஆனா அத ஒரு நேர அனுபவப்பட்டவங்க சொல்லும் போது இன்னும் எங்களுக்கு மனப்பூர்வமா அந்த மனசு வந்து 100% அதை ஏத்துக்கிறதுக்குரிய பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க. அது அது ரொம்ப நல்ல நிகழ்ச்சியா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அதுக்கு. ஐயா அப்புறம் ஒரு இது கேள்வி இல்லையா, இது வந்து ஒரு சின்ன ஒரு வினைவு. ஐயா இப்ப ஞானிகளுக்கும் கோபம் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த இப்ப ரீசெண்டா உங்களுக்கு வந்து ஏதாவது கோபம் வந்து புறத்துல ஏதாவது நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா, அது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது. இன்னொன்னு ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு, அது எப்படி இருந்தது, அது ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா? இப்போ அது யோசித்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம கோவப்படுற மாதிரி சம்பவங்கள் ஒன்றும் அதிகமாக வரல, ஏன்னா ஒரு சம்பவத்தை வச்சு தானே நம்ம கோவப்பட வேண்டியிருக்கும். அப்படியே கோபத்தை நம்ம கோபத்தை தூண்டுற மாதிரி சம்பவங்கள் ஒன்றும் ஏற்படலை. ஏதாவது ஏதாவது வகையில் ஒரு டென்ஷன் ஏற்படுற மாதிரி சில இதுகள் ஏற்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒன்றும் கோபத்தை தூண்டுற மாதிரி கோபத்தை காட்டுற மாதிரி எல்லாம் கூட அப்படி ஒன்றும். ரெண்டாவது அது ஒரு பிரச்சனை, ஏன்னா அந்த கோபத்தை காட்டித்தான் செயல்படுத்தணுங்கிற மாதிரி சூழ்நிலை அது ரொம்ப குறையா தானே இருக்கும். எல்லாருக்குமே ஏற்படும் மாதிரி சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ரொம்ப குறையா தான் இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப குறையா இருக்கு, சூழ்நிலை ரொம்ப குறையா இருக்கு. பயம் யா இப்போ எங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப முன்னாடி அவர் பேசினவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த கொரோனாவை பத்தி ஒரு வித அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்ப எங்களுக்கு பயம் வந்துடும். ஆனா அந்த பயம் நம்மளால அது அது நீங்க உங்களோட இதை ஃபாலோ பண்ணும்போது அது இயற்கை தான் நாங்க எடுத்துட்டு நாங்க போயிடும் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்துருக்கீங்களா? இல்ல அதான் இப்ப மொத்தத்துல வந்து அது ஒரு ஏதோ ஒரு பய உணர்வை கொடுக்கதான் செய்யுது. அந்த ஏன்னா நமக்கு அது பய உணர்வு இருந்தா தான் நம்ம எச்சரிக்கையா நடக்கவே முடியும். இப்ப நம்ம வந்து பய உணர்வே இல்லைன்னு சொன்னா எச்சரிக்கை உணர்வு இல்லாம போயிரும் பாத்தீங்களா. அதனால நமக்கு எச்சரிக்கை உணர்வு இப்ப தேவை. அப்ப அதை ஏற்படுத்துறதுக்கு பய உணர்வு தான் அதுக்கு காரணமா அமைஞ்சாதான் சரியாவும் இருக்கும். அதனால அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும்பட்டு இருந்தாலும் அதுல ரொம்ப போட்டு நம்மள தூக்கம் வராம பண்ற அளவுக்கு அது ஒண்ணும் இல்லை. நல்லாதான் தூக்கம் வருது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா உணர்வுகளும் அந்த சூழ்நிலையை நீ இது பண்றதுக்காக வர்றது தான். சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ணணுங்கிறது அவசியம். இப்போ இதில் கொரோனாவை பொறுத்த அளவில் மற்ற இப்போ இப்போ நமக்கு வந்து ஒரு இன்னும் சரியான மருந்து கண்டுபிடிக்கலங்கிற ஒன்று தானே, அதான் பிரச்சனை. மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இது 10-11 விஷயமா அப்படி ஈஸியாக மாறிடும். அது இப்போ இது ஒரு மெயின் அம்சமாக இருக்குது, இதுதான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் இருக்குது. 10-11 மாறலை அது. அந்த மாதிரி நம்ம மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய நிகழ்வு தான். ஆமா 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 ஆமா. இப்ப அதாவது மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நாம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா உணர்வுகளும் வரும், வந்துடதான் செய்து. நமக்கு வந்து அது எதனுடைய அதனுடைய டோசேஜ் வந்து கூட இருக்கா குறையா இருக்கான்னுட்டு எல்லாம் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே இந்த சூழ்நிலையில இருந்தான்னு சொன்னா சராசரி மனிதனையும் நம்மளையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் வரக்கூடிய உணர்வுகள் வரத்தான் செய்யும். நான் அந்த உணர்வுகள் வந்து நம்மளுக்கு ஏதோ செயலுக்கு வழிகாட்டுதுன்னு சொன்னா நம்ம அதை எடுத்துக்கிடலாம். செயலுக்கு வழிகாட்டாம சும்மா தான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்ம அதை அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வரத்தான் செய்யும். நின்றுட்டு அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அங்கே அது அது சம்மந்தம் நம்ம செயல்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ கொரோனா சம்மந்தமா வந்ததுன்னு சொன்னா நம்மளை பாதுகாத்துக்கிட்டு ஒரு ப்ரிவென்டிவ் நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேற நம்மகிட்ட செய்யறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. நாம போய் மருந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால நம்ம எல்லை வந்து லிமிட்டடா தான் இருக்கு. அதனால நாம அதோட மட்டும் நின்றுக்கிட்டு நம்ம அந்த அதுக்கப்புறம் அது சம்மந்தமா நான் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம நம்ம பாதுகாப்பு நடவடிக்கையை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு போனா போ. கண்டிப்பாங்க ஐயா, இது ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் எங்களுக்கு திருப்பி எங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஆணித்தரமா மனசுல இருந்து. சரி ஐயா, சரி நன்றிங்க. ஓகே.
தேங்க்ஸ் ராஜேஷ். நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணன் அவர் வந்திருக்காங்க. ஐயாட்ட பேச விரும்புறவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க தேங்க்ஸ் ரைஸ். ராமகிருஷ்ணன் அவங்க அன்மியூட் பண்றேன். பிரபாகம் ராமகிருஷ்ணன் பேர அட்டாச் பண்ணிருக்கேன். ஐயா வணங்குறேன். ராமகிருஷ்ணன் ஐயா, நேத்திக்கு ரெண்டாவது செஷன்ல ஐயா ஈவினிங் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது செஷன்ல ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, அத பத்தி ஐயா கிட்ட ஒரு தெளிவு பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இருந்தேன் அந்த செஷன்ல. நான் இருந்தனா ஐயா? இல்ல உடம்புல நோய்கள் தீர்ந்துடுமா, அதுக்கு இதுக்கும் கனெக்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து ஜீவமணி ஐயா எல்லாமே சொன்னாங்க. மேற்கொண்டு இந்த ஸ்ரீலங்கால இருந்து ஒரு அம்மா அவங்க கூட சொன்னாங்க. அப்போ அது விஷயமா தான் நான் இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் கால் ஆபரேஷன் செஞ்சுட்டு நான் நம்ம பவனுக்கு வந்தேன். எனக்கு தெரியும் அது. அதுக்கப்புறம் அந்த ஒரு விடுதலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரிய முடிஞ்சது. அப்புறம் நம்மளோட யோக சிகிச்சை மூலமும் நான் அதிகமா பயன்படுத்தினேன். அதுல என்ன அப்படின்னா, என்னோட அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, வந்து விடுதலை பெற்ற மனிதன் இல்ல ஒரு ஞானி, ஞானம் பெற்றவங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது வந்து என்ன அப்படின்னா, பியூர் ஆயிடுது, கம்ப்ளீட்டாவே ஆட்டோமேட்டிக்கா பியூர் ஆயிடுது. இன்னொன்னு, நோய்ங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, மனதுல வந்து உடம்புல வந்து பாதி இருந்தா கூட மனம்தான் அதுல முக்கியமான பங்கு வகிக்குங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். அப்போ இந்த மனசுல இருக்கிற அந்த அந்த நோயை முதல்ல போக்கிட்டனாலே உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுதுங்கிறதையும் நான் உணர்ந்துகிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன அப்படின்னா, விலங்குகள் பறவைகளுக்கு ஏதாவது நோய் ஏதாவது வந்துச்சு இல்ல அடிபட்டுச்சு அப்படின்னா டாக்டரோ யாருமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. அப்ப இந்த மனிதர்கள் தான் வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் அப்படி எல்லாம் பார்த்து வைத்தியத்தெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து நோய் இருக்கிறதே வந்து அதிகமான பங்கு மனதுலதான் இருக்குது. உடம்புல குறைவா இருந்தாலும் மனதுலதான் அதிகமா இருக்குது. அதை கொஞ்சம் கியூர் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது அப்படிங்கிற மாதிரி எனது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடுச்சு. அது சரிதானா எப்படி ஐயா? இல்ல அது சரிதான், ஆனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியா கிடையாது. ஓரளவு கொஞ்சம் இப்ப அவர் இந்த ஹீலர் உமர் ஃபாரூக் சொன்னதை வச்சு சில இதுகள் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிதான் அந்த யோக சீச்சைன்னு ஒரு நூல் எழுதணும். பட் இருந்தாலும் இன்னும் நமக்கு அது நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல நமக்கு நம்முடைய நாலேஜ் வந்து குறைஞ்சது தான். ஏன்னா அதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான அம்சம். அது அதில் நம்முடைய நாலேஜ் எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதை பயன்பாடு எடுத்துக்கிட்டனோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த நூலில். பட் இருந்தாலும் அது நான் ரொம்ப அதில் ரொம்ப என்ன ஆராய்ச்சிக்கு போகலை. அதில் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா நீங்கள் என்னோட கண்டினியூ பண்ணுங்க. அதில் ஆல்ரெடி நான் ஒரு உமர் ஃபாரூக் ஐயா வந்து எனக்கு ஒரு மானசீகமான குருவும் கூட. நான் இன்னும் நேரில் சந்திக்கல. சரி, நம்மளோட பகவத்பவனுக்கு வந்ததுல இருந்து அவங்கள எனக்கு அறிமுகம். யூடியூப்ல பாக்குறது, அவங்க ஸ்பீச் கேக்குறது, அந்த மாதிரி அதுல இருந்து அவங்களை தெரியும். அவங்க கிட்ட இருந்து கூட நான் இதை கத்துக்கிட்டேன், இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி சரி சரி, வணங்குறேன். சரியா, இந்திரா அவங்க பேச விரும்புறாங்க. இந்திரா உங்களை அன்மீட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. சர்வரூப தியானம் பண்ற ஐயா, ஆனா வந்து நீங்க எளிமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடி எல்லாமே விசுவலைசேஷன் மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தேன், அதுக்கு இதுக்கு எங்க ஸ்டக் ஆகுறதுன்னு தெரியல ஐயா, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? பிராக்டிக்கலா எப்படி நம்ம பண்ணணும் நம்ம சொல்லிட்டு. அதில் நம்ம சந்திரசேகர்னிட்டு ஒருத்தர் தான் அதை கொஞ்சம் இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய நம்பரை வாங்கிடுங்க, வாங்கிட்டு அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. அவருடைய பேசினதெல்லாம் கூட நிறைய இதுகள்லாம் யூடியூப்ல கூட இருக்குது. சர்வரூப தியானத்தை பற்றி கூட அவர் பேசினதெல்லாம் கூட இருக்கு. நீங்கள் நம்ம ஜீவமணியாகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி அவர் சந்திரசேகருடைய நம்பரை வாங்கிடுங்க, வாங்கிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. அஃபர்மேஷன் பிளஸ் விசுவலைசேஷன் தானே நம்ம எது வேணாலும் பண்றோம் இல்லையா, தியானம் பண்றது.
அது மனசு வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண வைக்கிறது பாருங்க, அது தப்பா ரைட்டாயாது அது நம்ம பண்றது. இல்ல இப்ப சர்வரூப தியானத்துல விசுவலைசேஷன் பண்றதுல நீங்க ரிசெப்டிவ்னஸா இருக்கணும் அவ்வளவுதான். அதாவது அந்த நம்முடைய எல்லா புலன்களும் ஏற்கனவே ஒரு ஆக்ஷன்ல இருந்துட்டு இருக்கு. நீங்க மனசுடைய இது நீங்க விசுவலைஸ் பண்றதுல மனதுடைய ரோல் அதிகமா வந்துருது. இப்ப நம்ம புலனுடைய ரோல் தான் மெயினா இருக்கணும். அந்த சர்வரூப தியானத்துல நம்ம எல்லா புலன்களும் ஓப்பனா வச்சுக்கிட்டு எல்லா புலன்களுக்கும் மனசு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான். எந்த புலன்லயே உள்ளதையுமே நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த புலனுடைய ஒரு அனுபவங்களை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்போ அந்த விசுவலைசேஷன்லாம் வருது. விசுவலைசேஷனே வேண்டியதில்லை. நீங்க அந்த அந்த ஃபீலிங் லெவல்ல நீங்க எல்லாத்தையுமே உள்ள ஒரு இன்டேக் எடுக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்குள்ள நுழைஞ்சு வர்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஓப்பன்னஸா தான் இருக்கிறீங்க. நீங்க வைடு ஓப்பனா தான் மாறிடுறீங்க. அதனால நீங்க ஒரு டோட்டல் ஹோலா நீங்க ஓப்பன் ஆயிரணும். நீங்க ஒரு ஓப்பனிங்கா இருக்கிறீங்க, ஒரு ஹாலோவா இருக்கிறீங்க, எம்டியா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள எல்லாமே நுழையுதுங்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு டோட்டல் எம்டினஸ் தான் அங்க இருக்கும். எல்லாமே வரும், எல்லாமே இருக்கும். நல்ல எல்லா புலன்கள் வழியாகவும் எல்லா அனுபவங்களும் வரும். பட் இருந்தாலும் ஒரு வெட்ட வழிக்குள்ள எல்லாமே வர்ற மாதிரி ஆயிடும். அப்ப அப்ப அந்த வரும்போது நம்ம அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது இப்ப மனம் மாதிரி ஐயா, அகம்புறம் மாதிரியே மனதினுடைய இயக்கம் வந்தாலும் மனதினுடைய இயக்கத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நீங்களா வந்து எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காதபடி எல்லாமே அதுவாயேங்கிற மாதிரி பாத்துக்கிறோம். அப்ப அந்த அது சர்வரூப தியானம் பண்ணும் போது கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது, காதுக்கு ஒரு தெரியுது, அதே வந்து மாறிட்டே இருக்கு ஐயா, ஸ்டெப் பை ஸ்டெப் மாறிட்டே இருக்கு. ஆனா கண்ணுனே நான் பாக்கணும், காதுக்கே ஒரு டைம் கொடுக்கணும், அப்படியான டைம் வச்சுக்கணுமா ஐயா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல, எல்லாத்துக்கும் தனித்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா பண்ணும் பொழுது எல்லாமே டோட்டலா உள்ள வந்துருதுல. ஒண்ணுக்கும் ஏதாவது ஒண்ணுக்கு ப்ராமினா கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் ப்ராமினா இருக்கும். எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது சொல்லப்போனா உங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத நிலைக்கு கூட போயிடும். ஒண்ணுமே புரியுது இல்ல, ஆனா ஏதோ பாக்குற, ஏதோ கேக்குற, ஏதோ அந்த மாதிரி கூட போயிடும். அந்த மாதிரி இருக்கையா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எம்டினஸ் ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ் கூட அப்படி கூட நீங்க சொன்ன மாதிரி ஹாலோனஸ் மாதிரி ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அதே அதே நடந்துட்டே இருக்கு, அதே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சரதம் சரதம் ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ரொம்ப நான் தேங்க்ஸ் ஐயா. ஓகே தேங்க் யூ ஐயா. தேங்க் யூ இந்திரா மேடம். நெக்ஸ்ட் இஸ் பத்மநாதன், அவங்க பேச வரப்றாங்க. பத்மநாதன் அட்மிட் பண்றா, நீங்க ஐயாட பேசலாம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆ நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சென்னையில திருவற்றியூர்ல இருந்து கால் பண்றேன் ஐயா. சோம்பல் வருதுனாலே நீங்க செய்யற வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறையா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான வேலையா இருந்ததுன்னு சொன்னா அந்த முக்கியத்துவமே வந்து உங்களுடைய சோம்பல் எல்லாம் நீக்கிரும். நீக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷனா ஒரு ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்போ நீங்க அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த முக்கியத்துவத்தை கூட்டுறதுக்கு என்ன உண்டாது? அப்போ செயலுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிட்டு சொன்னாலே உங்களுக்கு சோம்பல் குறைஞ்சிரும். சரிங்க ஐயா, சரி ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஓகே தேங்க் யூ பத்மநாபன். ஐயாண்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், பிரமிஷன் யூஸ் பண்ணுங்க. வெங்கடேஷன் நைஜீரியா.
அவங்க பேச வரங்க அன்மியூட் பண்ணிருக்கேன் வெங்கடேஷன் நைஜீரியா நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் காயாம இருக்கு ஞானமடைஞ்சவங்க தெளிவா உள்ளவங்க அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க வந்து அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு பல விதமா ஹெல்ப் ஆகுது அப்படிங்கும் போது சோ இதுல ஒரு ஐயா கிட்ட என்னன்னா ஒரு திடீர்னு இப்ப ஐயா ராமகிருஷ்ண ஐயா சொல்லும் போதுதான் இந்த ஐயா கிட்ட இந்த ஒரு கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கிட்ட மூணு அம்சம் இருக்கு உடல் அம்சம் உயிர் அம்சம் அண்ட் உடல் மன அம்சம் ஸோ இந்த மன அம்சத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டோம் ஏன்னா உயிர் அம்சம் தானாவே இயங்கிக்கிட்டு இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை உடல் அந்த உயிர் அம்சத்தை அம்சம் உயிர் அம்சத்தை ஆதாரம் வச்சுதான் நம்ம உடல் அம்சமே இருக்குங்கய்யா ஸோ அப்படிங்கும் போது இடையில வந்து மன அம்சம் இருந்துகிட்டு இருக்கு இந்த மன அம்சத்தை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்போது அந்த உயிர் அம்சம் நம்ம உடல் அம்சத்தை தன்னைத்தானே சரிப்படுத்தக்கூடிய தன்மையோட தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறது இருந்துகிட்டு இருக்குங்கிறது நான் உணர்றேங்க ஐயா சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த மூணு பத்தி உயிர் அம்சம் உடல் அம்சம் மன இடையில இருக்கிறது மன அம்சம் ஐயா இல்ல எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெளிவான ஐடியா இல்ல அதனால நீங்க உங்க கருத்தையே வச்சுக்கிடுங்க இல்ல யதார்த்தமா இருக்குங்களையா ஏன்னா ஐயா சொல்றீங்க பட் இருந்தாலும் நம்ம உயிர் இல்லாம நம்ம உடம்பு இல்லைங்க ஐயா உயிரோட இயக்கம் இல்லாம கொஞ்ச நாளாவே வந்து அந்த லைஃப் அந்த உயிர் அம்சத்துலதான் உயிர் அம்சம் உயிர் அம்சம் இல்லாம என்ன நம்ம வந்து நைட்ல தூங்கிடுறோம் பட் தூங்கிட்டா கூட நம்ம உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம உயிர் அம்சம் அப்படிங்கிற ஏன்னா நம்மளுடைய மன அம்சம் இப்ப ட்ரீம்ல ஸ்டேட்ல நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையே இருக்கிறது இல்ல நம்ம எங்க இருக்கோமே நமக்கு தெரியாது நம்ம இருக்கிறது இல்ல ஆக்சுவலா நம்ம சொல்லக்கூடிய மைண்ட் நம்ம இருக்கிறதே இருக்கிறது இல்ல ஏன்னா நம்மளுடைய நான் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்து வர்றதுன்னு ஐயா சொல்லுங்க அப்படிங்கும் போது இந்த உயிர் அம்சம் கண்டிப்பா நம்ம மன அம்சம் இல்லாத போது உடலை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு காலை மாநில எந்திரிக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட எந்திரிக்கிறேன் சோ அதுக்கு அந்த உயிரம் சந்தானே நமக்கு ஆதாரமா இருக்க முடியும் அதுதாங்க ஐயா நீங்க அந்த பாயிண்ட்ல நான் ஒரு நாள் திங்க் பண்ணது இல்ல பாப்போம் வாய்ப்பு கிடைக்கும் போது திங்க் பண்ணி பாப்போம் நல்லதுங்க நல்லதுங்க ஏன்னா நம்ம நைட்ல வந்து உயிரம்சம் இயங்கிட்டு இருக்கு இயக்கம் இல்லாம நம்ம புரியுது நீங்க சொல்றது புரியுது ஏன்னா தூங்கும் போது நம்ம வந்து மனசால நம்ம ஒன்னும் முயற்சி பண்ணல தூங்கும் போது நம்முடைய ஃபங்க்ஷனிங் அம்சம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால அது சரி நான் அந்த கான்செப்டை நான் ஒர்க் அவுட் பண்ணதில்லை வாய்ப்பு கிடைக்கும் போது சரிங்க நல்லது ஏன்னா இதை நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் உதவியா இருக்கும் ஏன்னா நம்ம ராமகிருஷ்ண ஐயா சொன்ன பாயிண்ட்டு வாசு மேடம் சொன்ன பாயிண்ட்டு அம்மா கிட்ட பேசினேன் இப்ப மறுபடியும் நம்பர் வாங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா அந்த அளவுக்கு தெளிவா பேசினாங்க அவங்க கிட்ட இருந்து நான் பேசும்போது எனக்கும் நிறைய தெளிவுகள் அவங்க மூலமா கிடைச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா நல்லதுங்க நல்லது வரலாறு புக்கு நான் நேத்தா படிக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களை பத்தி ரொம்ப பொதுவா வந்து நான் ஏதாவது ஒரு கருத்தை ஃபாலோ பண்ணா அந்த கருத்து எழுதினவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டேன் பட் நம்ம விஷயத்துல எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது அது படிக்கும் போது நீங்க ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இத பத்தின தேடுதல் இருந்து அதை பத்தி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறத பாக்கும்போது எனக்கு அவ்வளவு வருஷம் நீங்க தேடினது வந்து எனக்கு எல்லாம் ஒரு 25 அப்படி இருக்கும் போதே கிடைச்சதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அது உங்களோட அந்த முயற்சி இல்லாம எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காது கேள்வி இல்லாம ஒரு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரி அதான் ஜீவமணி அண்ணா கூட கேட்டிருந்தேன் அவங்களோட பழைய போட்டோஸ் இருந்தா எங்களால பாக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா அந்த புக்கு படிக்கும் போது எங்களால வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அவங்க போட்டோஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கிறேன்
ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட நான் பார்த்த வரைக்கும் உங்களோட அந்த கனவு அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிறதா உங்களோட லட்சியமா இருந்திருக்கு வாழ்க்கையில. அத நீங்க நல்லபடியா பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படி அப்படி அதை அடைஞ்சிட்டீங்களா மற்றவங்களுக்கு உதவுறதுங்கிறத? அதான், அதாவது இப்ப நம்ம வந்து நம்ம எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை அடைஞ்சாச்சு. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னா, வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு சர்வதேச அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆனா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஐநா சபைன்னு வச்சிருக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்மி இல்லாத ஒரு அம்சம், அல்லது ஆர்மி வந்து எல்லாமே ஒரு கிரியேட்டிவா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ல செயல்படக்கூடிய ஆர்மி லெவல்ல எல்லாமே இருக்கணும். ஒரு அடுத்த ஒரு கான்செப்ட், அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாங்கய்யா, ஆர்மி போலீஸ் எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் மேனருக்கு வந்து கிரியேட்டிவ் மேனருக்கு வந்துருச்சுன்னா நம்ம உலகத்தோட இயக்கம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது உண்மையிலேயே வேலிட் பாயிண்ட். ஆமா, சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ சரியா சரி. நெக்ஸ்ட் இந்திரா அவங்க பேச வரப்போறாங்க. இந்திரா அன்மியூட் பண்ற, நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஒன் மினிட் டவுட் ஐயா, இது நீங்க ஹோலினஸ் சொல்றீங்களே ஐயா, சர்வதுப ஞானம் பண்ணும் போது, அப்ப அந்த ஹோலினஸ் என்ன சூன்யம் தானே ஐயா? அதாவது அந்த இதுல இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கூட நிர்விகர்ப ஞானமும் அதுல மிக்ஸ் ஆகுதா ஐயா? அது இல்ல, நிர்விகர்ப தியானம்ங்கிறது நம்ம ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியா இருக்கும். இது வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றது இல்லை, நீங்க டோட்டலா உங்களை வந்து டோட்டாலிட்டியோட இணைகிற மாதிரி, அது எல்லாமே டோட்டல் டோட்டல் கான்செப்ட்ஸுக்கும் வர்ற மாதிரி, எல்லாத்தையும் ஒன்று ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்குற மாதிரி, ஒட்டு மொத்தமாக ஃபீல் பண்ற மாதிரி, ஒரு ஒரு டோட்டாலிட்டிக்கு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நிர்விகற்ப தியானங்கிறது வந்து அது நான்கிற அம்சத்தில் மட்டும் கவனம் செலுத்துறதுங்கிற மாதிரி, நான்கிறத தவிர வேற இது எல்லாத்தையுமே விட்டுறது, ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு அது சம் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுறதுங்கிற மாதிரி, அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை வச்சு பண்ணுறது. இது அப்படி ஃபோக்கஸிங் பாயிண்ட் இல்லாதபடி எல்லாத்தையுமே டிஃபோக்கஸிங்கிற மாதிரி, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி. அப்ப அந்த சர்வரூப தியானமா கொஞ்ச நாள் தான் பண்ணேன், ஒரு 1 month ஆகுது. அப்ப எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம கண்ணு காது நாக்கு அன்னது ஒண்ணுமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா? அது அப்படியே போகுதுன்னு தெரியுது, ஆனா நம்ம மனசு கூட அப்படியே மறந்துருது எல்லாமே வேலைகள், புற வேலைகள் இருக்கு, இருந்தா பண்ற அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டுட்டே, ஆனா மறதுன்றது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல வேற வேலைகளுக்கு, ஃபியூச்சர்ல பாஸ்ட்ல நடக்கிறது இப்ப என்ன இருக்கு அது மட்டும் பண்ணா போதும், அப்படிதான் வந்து வேலை செய்தா அது கரெக்ட் தானா ஐயா? சரிதான். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ, நன்றி ஐயா, நன்றி. பகவதி அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இது நாளும் இருந்தாதான் முக்தி அடைய முடியும், அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. முக்தி அடைய முடியும்னு சொல்றாங்க அப்படியா? முக்திங்கிறது நாம நம்முடைய பிறப்பே முக்தி தான், நம்ம இருக்கிறதே முக்தி நிலைதான், அதனால முக்தி நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது. நீங்க அடையிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா அது முக்தியில இருந்து டிவியேட் ஆகி போற மாதிரி தான், அதனால முக்தியெல்லாம் நம்ம அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா, முக்தியை நம்ம ஏதோ ஒண்ணு அடையணும், நமக்கு அப்பால் ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணத்தை மாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த மாத்த வேண்டிய கடமை தான் வந்து ஞானம்னு சொல்றது. நம்ம ஒண்ணுமே அடைய வேண்டியது இல்லை, எல்லாமே கரெக்ட் தான் சொல்லி நீங்க அந்த ஒரு முடிவுக்கு வரதை நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க மனசே மனப்பூர்வமா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற நிலைதான் முக்திங்கிறது. அது ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கும், குழந்தை வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சியை காட்டிட்டு, நான் இந்த உணர்ச்சியை காட்டக்கூடாத உணர்ச்சியை காட்டிட்டேன்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணுமா?
செயலுக்காக இருக்கும் அடுத்தவங்கள்டிமாண்ட் செயலுக்காக அது எதையுமே நான் தப்பா என்னதோ பண்ணிட்டேன்னு பாத்தீங்களா நம்முடைய செயலுக்கு அதை ஃபீல் பண்ணாத மாதிரி அதே மாதிரி நம்முடைய செயலுக்கு ஃபீல் பண்ணாத மாதிரி தான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ன்னு சொல்றது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் அப்போ நாம என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு ஓப்பன் மைண்டடா நம்ம அதை ஏற்றுக்கிடுறோங்கிற மனநிலையில் இருக்கிறது தான் லிபரேஷன் சொல்லி சொல்றோம் அந்த லிபரேஷன் தான் நம்ம அடைய வேண்டிய ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டு அதுதான் அது நம்ம பிறப்பு நிலையே அதில் தான் பிறந்திருக்கிறோம் அதனால அதை நம்ம அடைய வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம அதில் தான் இருக்கிறோம் அது இருக்கிறத நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும் அவ்வளோதான் அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி எல்லாமே சுற்றி வளைச்சி நல்லாமல் பண்ணுறோம் ஒரு சாதாரண சிம்பிள் ஃபேக்ட் தான் ஒரே நாளில் முடிய வேண்டிய வேலையை நம்ம பல காலமாக பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்கய்யா கர்ம யோகா கிரியா யோகா அப்படின்னா என்னங்கய்யா இல்லை அது எல்லாமே நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக வச்சுக்கிடுறதுக்கு மற்றதெல்லாம் இதுக்கு சைடு சப்போர்ட்டாக வச்சுக்கிடுறது தான் நீங்கள் எதை செஞ்சாலும் யோகமாக செய்யுங்கன்னு சொல்லி செய்கிற வேலையை மனம் பொருந்தி செய்யுங்கிறதுக்காக யோகான்னு சொல்கிறோம் அது வந்து நம்ம ஒரு பயிற்சி மாதிரி நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக அமைக்கப்பட்டது மொத்தத்துல இந்த லிபரேஷன்ல அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த லிபரேஷன் வந்து உங்களுக்கு மெயினா தெரிஞ்சுன்னு சொன்னா எல்லாமே நீங்க செய்யறது எல்லாமே யோகாவா மாறிடும் ஓகே ரொம்ப நன்றிங்க சரி ஐயா நான் பேச விரும்புறேங்க கேள்வி கேட்க விரும்புறேங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் அந்த ப்ரொபஷனை யூஸ் பண்ணுங்க நமக்கு இது ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு ஐயா நாம இத மத்தவங்களுக்கு சொல்லும் போது வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதாவது நம்ம விலக்கி சொல்லல உங்களை பத்தி சொல்லும் போதே புரிஞ்சிக்க மாட்டாங்க இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஐயா சொல்றாங்க நீங்க வளர்க்கும் போது கையில ஒரு கம்பு வச்சுக்கிடுங்க அடி கொடுத்து சொல்லுங்க இல்லையா இப்ப நம்ம நாலு பேருக்கு சொன்னோம் ரெண்டு பேரும் அப்படியா அவரோட வீடியோ அனுப்புங்க நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து காது கொடுத்து கூட கேட்கல இப்ப நமக்கு வந்து ஒரு கடை இருக்கு ஒரு ஒரு நிர்வாகம் பண்ற இடத்துல இருக்கும் இப்ப அங்க உங்களுடைய போட்டோ வச்சா இவர் யாரு என்ன எதுவும் கேட்டு அது வழியா கூட தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அது மாதிரி பயன்படுத்தலாமா பயன்படுத்துங்க நீங்க என்னாலும் பயன்படுத்துங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கா தோணுனா தான் இருக்கணும் இல்லைன்னா நான் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னால் அவங்க எடுத்துக்கிடுவாங்களோ அதை நீங்க அந்த லாங்குவேஜை இதில் லாங்குவேஜில் தான் ப்ராப்ளம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கருத்தை விட கருத்தை எந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் ரெண்டாவது உங்களை பற்றியே ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கணும் நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவீங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்டுடுவாங்க எனக்கு தெரியாதது இவருக்கு என்ன தெரியுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அவங்க எப்படி சொன்னால் எடுத்துக்கிடுவாங்களோ அதுதான் நீங்கள் சொல்லணும் ஆமாம்யா நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா ஏன்னா என்னை விட கொஞ்சம் பெரியவங்க மூத்தவங்க எனக்கு வழி காட்டினவங்க அவங்க கிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் என்ன நீ புதுசாக சொல்கிற போன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் அவங்க கிட்ட போகிறதில்ல நமக்கு பின்னாடி சின்ன பசங்க அவங்க வந்து நம்ம சொன்னா கொஞ்சம் கேட்டு அண்ணன் வேலை வாங்கி கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்புறம் ஏதாச்சும் அவங்க சொன்னாங்கன்னா சரியா இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு டச் பண்ணுது சரி சரி இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது நம்ம தப்பா அதை சொல்ல தெரியாம கூட இருக்கலாம் நீங்க சொல்றபடி இப்ப ஒரு சில இடத்துல போட்டோஸ் வச்சா இவங்க யாரு என்ன மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீல் வந்து கேட்கும் போது நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அதுக்காக கேட்கறேன் சரி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க சரிங்க ஐயா பேச விரும்புறவங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பெர்மிஷன் யூஸ் பண்ணுங்க கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா பேச வரப்போறாங்க அன்மியூட் பண்றேன் ஐயா வணக்கம் ஐயா
ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஐயா, ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக புத்தகத்துல பாத்தீங்கன்னா அக்செப்ட் அஸ் தே அஸ் தே ஆர்ன்றாங்க. மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்றாங்க, அக்செப்ட் அஸ் தே ஆர் அப்படின்னு. அதை பத்தி உங்க கருத்து என்னயா? மொத்தத்துல வந்து இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணினாலுமே அவங்க பண்ற செயலை ஏற்றுக்கிறதுங்கிற அர்த்தம் இல்ல. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, பண்ணி முடிச்சதை நீங்க ஏற்றுக்கிடலாம். பண்ணி முடிச்சதை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வரும் பொழுது அவங்க அது வரைக்கும் பண்ணனதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இது வரைக்கும் பண்ணனா ஏற்றுக்கிட்டது என்னங்கிறது கொண்டு வைக்கலாம் சார். கேட்டேன் அது ஸ்டார்ட் பண்றப்பயே டிஸ்டர்ப் ஆயிச்சு. சொல்லுங்க. மொத்தத்துல வந்து ஏதாவது ஒருத்தர் நம்ம ஒரு பிடிக்கிற காரியமோ பிடிக்காத காரியமோ பண்ணிடுறாருன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம அந்த இதை முடிஞ்சு போச்சுது. அப்புறம் அடுத்தாப்புல என்ன பண்ணணுங்கிற கேள்விக்கு வரும்பொழுது ஏற்கனவே உள்ளதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு தான் அர்த்தம். அடுத்தாப்புல என்ன பண்ணணுங்கிறதான் அவருக்கு. நம்ம அதை சரி பண்றதுக்கு கூட நம்ம முயற்சி பண்ணலாம். சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட அதை நம்ம அதுக்கு எதிர்ப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அது அடுத்த கட்டம், ரெண்டாவது கட்டத்துக்கு போயிடுறோம். முதல் கட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், அடுத்த கட்டம் என்னங்கிறதுக்கு போயிடுறோம். அதனால அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம். முடிஞ்சதெல்லாம் நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடும். ப்ரெசன்ட்ல இருக்கிறத ஏற்றுக்கிடணும். பாஸ்டெல்லாம் எல்லாமே பாஸ்டா மாறிடுது இல்ல. ப்ரெசன்ட்ல வர்றதுமே வந்து முடிஞ்சதும் அடுத்த பாஸ்டா மாறிடுது. பாஸ்ட் எல்லாத்தையும் நீங்க மனப்பூர்வமா அதையும் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது நடக்க கூடாதுன்னு இது பண்றதோட அடுத்தது என்ன செய்யறதுக்கு என்னங்கிறதுக்கு அவர் லெவலுக்கு போயிடும். நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டு ஆடியோல வாங்க, ஏன்னா இது சவுண்ட் சரியா எடுக்கல உங்க சவுண்ட். அப்படியா? சரிங்க, புரிஞ்சது. நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க. புரியுது புரியுது. நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கணும், பாஸ்ட வந்து இக்னோர் பண்ணிட்டு முடிஞ்சத முடிஞ்சதா எடுத்துக்கிட்டு. முடிஞ்சதை வந்து சரி முடிஞ்சு வச்சு நிட்டு எடுத்துட்டனால இது பாஸ்டிவா எடுத்த மாதிரி ஆயிரும். சரிங்க சார். சரி ஓகே. ராதா, ராதாகிருஷ்ணன் உங்களை மியூட் பண்ணிடுறேங்க. ஐயாவோட பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பிரஞ்சனை யூஸ் பண்ணுங்க. மேபி லாஸ்ட் க்வெஸ்சனா இருக்கலாம், 12 ஆயிட்டே இருக்கு. ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்றவங்க இமீடியட்டா ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். பிரபாகம் ராமகிருஷ்ணன் அன்மியூட் பண்றேன். ஐயாட்ட பேசலாம் நீங்க. ஐயா வணங்குறேன். ஆ வணக்கம் ஐயா. ஐயா, நம்மளோட பகவத் பவன்ல இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். பெரிய அளவுல யாருக்கிட்டையும் பைசா வாங்குறது இல்ல, ஒண்ணு வாங்குறது இல்ல. சரி, ரொம்ப வருஷமா ரொம்ப ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இப்பதான் தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பணம் வாங்குறோம். அப்போ வந்து இப்போ யூடியூப் மூலியமா ஜூம் மூலியமா நிறைய நம்ம இந்த காலகட்டத்திலயும் நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு இருக்கிறோம். இன்னொன்னு, நம்ம ஆல்ரெடி பவன் கட்டின கடனையே இன்னும் அடைக்கல. அதை எப்படியா நீங்க மேனேஜ் பண்றீங்க? அது அவங்க ஜீவமணி சரணம் தான் பாத்துக்கோங்க. அடுத்த செஷன், இது அடுத்த செஷன்ல கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு என்ன அந்த அக்கௌண்டே என்னன்னு எனக்கு தெரியாது.
பிளஸ் எவ்வளவு மைனஸ் எவ்வளவுன்னு தெரியாது எனக்கு. ஏம்னா யா இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா 2005 நினைக்கிறேன், 2005 வந்து ரிஷிகேஷ்ல வந்து ஒரு ஆக்னா தீட்சை கொடுக்கறது 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல. இப்ப ரியலிஸ்டா வந்து ஒரு ஒவ்வொரு கோர்ஸ்க்குலாம் ஒவ்வொருத்தரும் 1.5 லட்சம் 3 லட்சம் அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. பப்ளிக்கா யூடியூப்லயும் சொல்றாங்க எங்கிட்ட கோர்ஸ் எடுங்க மினிமம் வந்து 75,000, அதோட நீங்க உடனே கத்துக்கணும் 1 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஒண்ணுமே வாங்காம எளிமையா கத்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் திங்கிங் வந்துச்சு, அதான் ஏன் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம் எல்லாரும் சார்பாக ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நன்றி. வணக்கம் நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.